गाइस अभी कलम गया छे रूम चेक आउट பண்ணிட்டோம் म्यूजियम आ बहुत अच्छा लग रहा है ओके गोवा में निकल मिटेंगे गाइस म्यूजियम ऑफ गोवा வந்தா छे फुल वीडियो எடுக்க மாதிரி தெரியல ஏனா நான் தஞ்சாவூர் म्यूजियमல போய்ட்டே உள்ள எடுக்க கூடாது அப்படி இப்படினாங்க மேபி எடுக்கலாமா என்னன்னு தெரியல ஏன்னா உள்ளே போய் நம்ம பாட்டில் வீடியோ எடுத்து அது ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல இது பார்த்தீங்களா இந்த மாடு மாடு இருக்கிறத வந்து இரும்புலேயே பண்ணியிருக்காங்க வெல்ட் அடிச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்குது பார்த்தாலே கம்பியில் கொடுத்து வெல்ட் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்காங்கண்ணா உள்ளே அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மணி டு 6 மணி வர சாயந்தரம் மண்டே வந்து க்ளோஸ் ஆமாம் ஸோ நம்ம கர்ணண்ணா கர்ணண்ணா போயிட்டு வரீங்களா கர்ணண்ணா போயிட்டு வராரு போயிட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே போகலாம் மாடி பாவப்பட்டு நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே யாரா ஹெல்மெட் எங்கே வச்சது சாரிங்க இந்தாங்க சாரி காய் கர்ணா நான் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் இதெல்லாம் கொண்டு போய் இரும்பு கடையிலலாம் போட்டால் செம்ம காசு கிடைக்கும் நம்ம பற்றி எங்கே போகுது பார்த்தியா என்னண்ணே நைட் டைம் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா நல்ல கட்ஸ் இருக்குல்ல நல்ல கட்ஸ் வச்ச மாடா இருக்கு திமுலு அது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா நல்லா இருக்கும் ஒருத்தங்கிறாரு உள்ள போய் பார்க்கலாம் 11 இல்ல 7 தான் நல்லா இருக்கா நான் இங்க இருந்து கேப்லயே வீடியோ எடுத்துட்டேன் நானு மேல நல்லா இருக்கா எங்கிட்டு போனீங்க மேல ஸ்டெப் இருக்கா அப்படியா சரி அப்ப போயிடலாம் இல்ல இல்ல ஹெல்மெட் கையிலே கொண்டு போயிடலாம் நான் இப்படியே வரேன் எது இந்த ஷிப்பா ஷிப்புக்கு அங்கிட்ட அந்த அந்த லாஸ்ட் எண்டிங்ல ஒரு இது ஆமா அந்த ஃபிஷ் மாதிரி அந்த ஓ நல்லா இருக்கு சரி ஃபுல்ல போல்டா இதுக்கு தான் கொஞ்சம் லிஃப்ட் இருக்கு லிஃப்ட்ல போனா நல்லா இருக்காது நடந்து போனா தான் நல்லா இருக்கும் இது என்னது பேப்பரா கை வைக்க கூடாதோ நல்ல கலெக்ஷனாக்கா இங்க பாருங்க சிப்பியோட ஓடுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஆமா ஓடுதான் நல்லா இருக்கு மச்சாத்த கொஞ்சம் வச்சுக்கடா இங்க பாருங்களே வேற லெவல் இருக்கு சூப்பரா இருக்குல்ல இங்க பாருங்களே இது இது ஒரு மரம் நினைக்கிறேன் முள்ளு முள்ளா இருக்கு கைஸ் ஏதோ ஒரு மூவி ஓடிட்டு இருக்கு போல மேம் டாக்குமெண்ட் ஓகே ஓ ஏசி சார் இருக்கா ஓகே சில்லுன்னு இருக்குல்ல நல்லா குஷன்லாம் கொடுத்துருக்காங்க வந்ததுக்கு ஏசி காத்தாவது வாங்கிட்டு போவோம் நல்லா இருக்கே கைஸ் அப்படியே வெளில போகலாம் ஏன்னா நம்ம இன்னும் நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் இது இது எப்படி தெரியுமா
இது பாறையில் இருக்கு, அதே மாதிரி இவங்க போல்டில் பண்ணியிருக்காங்க. பாருங்களே ஒரு ஃபேஸ் கட் வருது இல்லை ரெண்டுக்கும். இங்கே பாருங்க இதையுமே அப்படி தான், அது சேம் பாறை, இது போல்டு. இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக போல்டு தான், செம்ம வெயிட்டுங்க. அப்படியே பாறை மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டு தான். ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது ஐசிங்க, இங்கே பாருங்க. அதுவும் அதே மாதிரி, அது ஒரிஜினல் கல், இது வந்து போல்டு. சூப்பராக இருக்குல்ல. வேற லெவலில் இருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஆஃப் ஆன் சுவிட்செல்லாம் இருக்கு. மேபி என்னவா இருக்கும். வாவ் சீமா, இவ்வளோ தூரம் போகுதா. காய்ஸ் வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்களே சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க வாய்ஸ் வேற லெவல், வேற லெவல், வேற லெவலில் இருக்கு. இன்ஃபெக்ஷன் சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாக இது இந்த உமி நெல்லுமி நல்லா இருக்கு கைஸ். இங்கே பாருங்களே கைஸ், இது பார்த்தீங்கன்னா அது லீஃபே கிடையாது. நான் கூட நினச்சேன் ஏலனே இது வாட்டர் பாட்டிலுங்க, வாட்டர் பாட்டில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாருமே ஏலன்னு தானே நினச்சோம். வாட்டர் பாட்டில் இது, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், வேற லெவலில் இருக்கு. நம்ம ஊரில் இப்படி பண்ணிடலாம் போல. கைஸ் அப்படியே மேலே போகலாம், மேலே போயிட்டாங்களா, எங்க போயிருக்காங்க. என்னடா பண்றீங்க, வேற லெவலில் இருக்கு. இங்க பாருங்களே டிராயிங், இதெல்லாம் பென்சில் டிராயிங்கா. ஆமா பென்சில் டிராயிங் இதெல்லாம் நினைக்கிறேன். இது பெயிண்ட் டிராயிங், பென்சில் டிராயிங்ல பெயிண்ட் டிராயிங். வேற லெவலில் இருக்கு கைஸ். இங்க பாருங்களேன் பெயிண்டிங் நல்லா இருக்கு. 200 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நான் கூட நினைச்சேன் 200 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லையோனு. 200 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இப்போ பாருங்களேன் நல்லா இருக்கு. கோழிக்கெல்லாம் நகை போட்ட மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, வாவ் சூப்பர். பேப்பர் நினைக்கிறேன் அதெல்லாம் ஃப்ளைட்டு மேலே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. ஏ மீன் ஃப்ரை பண்ண மீனாக இருக்குமோ. ஆ இங்கே பாருங்களே ஒர்த்து கைஸ். மாடி இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இந்த பார்த்தீங்களா நம்ம ஊரில் வேலி கம்பி போடுவாங்களே, அது இங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏ வேலி கம்பி வாட்டர் அது. சரி நான் கூட வாட்டர் போடணுங்களா தண்ணி ஊற்றுதோன்னு நினச்சேன். ஒரு சிலதில் ரிஃப்ளெக்ட் இருக்கும்ல, இல்லை ஒன்றும் இல்லைண்ணா. இங்கே பாருங்கள் மிளகாயெல்லாம், வா இங்கே பாருங்களே வேற லெவலில் இருக்கு. தொங்க விட்டுருக்காங்க, அது ஏதோ ரூம் போல.
பேசு. வேஸ்ட் ரூம் காய்ஸ், நம்ம பண்ண என்ஜாய்மெண்ட்ல தொண்டெல்லாம் பெயின் ஆயிடுச்சு, சளி வேற பிடிச்சிருச்சு, பேசவும் இல்லைனால. அப்படியே நீ இப்படி பேசுறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்காகத்தான். உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நானும் முடிஞ்ச அளவுலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். வா பேசாமல் இதுக்குள்ளே வந்திருக்கலாம் போல், ஏசியெல்லாம் இருக்குது கைஸ். ஒவ்வொரு பெயிண்டிங்க்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பெயிண்டிங்கோட ஸ்மெல்லே வருது. அது அந்த காலத்தில் இருந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மாதிரி வருது. இது டீ பேக் நான் நினைக்கிறேன், டீ பேக். ஆமாம், டீ பேக் இதில் போட்டிருக்காங்க. இது என்னவா இருக்கும், ஏதோ ஒரு இரும்பு இல்லை இல்லை, ஏதோ பாறை மாதிரி இருக்கு, சரியாக தெரில எனக்கு. இங்கே பாருங்க கிளாஸ்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் இது வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்து கைஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பயங்கர லென்த்து, இதுக்கு மேலே ஃப்ளோர் இருக்குது, இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோர்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களே, மரமே இல்லாமல் பலாப்பழம் காய்ச்சி தொங்குது ப்ரோ. என்ன ரைட்டு கூட்டிட்டு போங்க ப்ரோ, தனியாக உட்காந்து போகிறாரு. கேமரா இருக்குது, இல்லாட்டினா ஏறி உட்காந்துடலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தான். என்னப்பா கட் பண்ணி தலை மட்டும் தனியாக இருக்கு. இங்கே என்ன இருக்கும், அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்க வேற லெவலில் இருக்கு, மாடி ஒரு செம்ம வியூ. அது மேலே ஏறலாமான்னு தெரியல, ஏறி பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு அங்கே அலௌட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்னைக்குலாம் ஏறி பார்க்கலாம், கேமரா இல்லை இங்கே. ஆஹா, இதுக்கு மேலே போக முடியாது கைஸ், அவங்க பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. சே பரவாயில்ல, இதுவரையாவது ஏறி போய் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா கைஸ்? இங்கே பாருங்களேன், அது ஃபுல்லாகவே கோவா தான். பஞ்சி ஜிம்மிங் போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் போக முடில, ஏன்னா அதோடய காஸ்ட் வந்து ஹையாக இருக்குது. ஓகே கைஸ், நான் கீழே போகிறேன். ஐயோ க்ளோஸ் ஆகுது கைஸ், லிஃப்டில் போகலான்னு பார்த்தா க்ளோஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் ஆச்சு. கைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஏசி இருக்கா? ஏ க்ளோஸ் தான் ஆயிராது, ஜீரோ போடுறியா? இதுதான் ஜீரோன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கா, டக்குன்னு கீழே போகும்ல. மறுபடியும் மேல போமா வாடா கைஸ், பார்த்தாச்சு. ஆ ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே கைஸ், மியூசியம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக மியூசியம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இனி எங்கே போகிறோம், இனி எங்கே? கர்ணண்ணா இனி எங்கே போகிறோம்? ஓகே கைஸ்,
ஃபால்ஸ் பார்த்துட்ருக்காங்க நம்ம பசங்க, ஃபால்ஸும் பின்ன ஜூம் பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் நமக்கு போகிற வழியிலே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுக்காண்டி தனியாக போகும்போது ரொம்ப டயர்டாயிருக்கும், இன்னும் யாருமே சாப்பிடல. அதனால் முடிச்சுட்டு போகும்போது இப்போ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூ, எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலுமே. நானும் பசியில் இப்போ தள்ளாடுறேன். நான் கொஞ்சம் ஓகே ஓகே கைஸ், நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம்.